ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் மை சேனல். டுடே ஸ்பெஷலாக இட்லி பொடி செய்யலாம் வாங்க. ஒரு கப்பு உளுந்து எடுத்து நல்லா பொன்னிறமாக சிவக்க வறுத்துக்கணும். நம்ம இப்போ கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறோம், வெள்ளை உளுந்தும் யூஸ் பண்ணலாம். நல்லா செவந்து வந்ததுக்கு எடுத்து ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கணும். பவுல் இல்லை, தாம்பழத்தில். அடுத்து ஒரு கால் கிலோ வரமிளகாய் போட்டு அதையும் வறுக்கணும். அதுவும் நல்லா வறுத்து வந்ததுக்கு அடுத்து அந்த உளுந்து கொட்டின பவுல்லையே இதையும் வைக்கணும். அதுக்கடுத்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கணும். பூண்டு ஒரு கைப்பிடி போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கடலை பருப்பு. ஒரு வழக்கு வந்து உளுந்து போட்டிருக்கோம், அரை வழக்கு கடலை பருப்பு. கடலை பருப்பு போட்டு அதுவும் நல்லா வறுத்து செவந்து வந்ததுக்கு அடுத்து வேற பவுலில் மாற்றிக்கணும். வறுக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் நம்ம வறுத்தாச்சு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 1 hour வந்து நல்லா அற விட்டுடணும். அடுத்து மிக்சி சாக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி பொடியெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். நைசானாக வைக்கக்கூடாது, ஒன்றை கண்டு இருக்கணும். துப்பி துப்பியாக இருந்தால் தான் இட்லி பொடி சாப்பிட நல்லாயிருக்கும். எல்லாம் அரைச்சி முடித்தாச்சு. லாஸ்ட்டு அரைக்கும்போது தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் ரெண்டையும் போட்டு அடித்து அந்த இட்லி பொடியில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அதில் வந்து பூண்டு அங்கங்கே நசங்காமல் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கும். அது வந்து அப்படியே இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்னா வச்சுக்கலாம். உங்களுக்கு நைஸாக தான் வேணும்னு வச்சுக்கோங்கன்னா அதே மிக்ஸி சாரில் போட்டு நல்லா ஊற்றிக்கணும். அவ்வளோ வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம்.